அரசியல் காரணங்களுக்காக நவோதயா பள்ளிகளை அனுமதிக்காமல் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுக்கான மத்திய அரசு வழங்கும் கல்வி வாய்ப்புகளை தடுப்பது அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும் என அண்ணாமலை கூறியுள்ளார். இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், பழங்குடியினருக்கான மத்திய அரசின் ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளி திட்டத்தின் கீழ் பயின்ற 15 மாணவர்கள் மிக கடினமான தேர்வான தொழில்நுட்ப கல்விக்கான ஆரம்ப நிலை கூட்டு நுழைவு தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர் என்று செய்தியறிந்து மிகுந்த மகிழ்ச்சியடைந்தேன். போக்குவரத்து வசதிகள் சரிவர இல்லாத தொலைதூர மலை கிராம பகுதிகளில் வசிக்கும் மாணவர்களுக்கு இது மிகுந்த ஊக்கமளிக்கும் செய்தியாகும். பல ஆண்டு காலமாக போதிய வசதிகள் கிடைக்காமல் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட நிலையில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்த ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளி திட்டம் ஒரு வரப்பிரசாதம் என்றால் அது மிகையாகாது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலம் இன்னும் பலர் பயனடைய வேண்டும் என்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் தமிழக அரசின் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழ் தேர்வில் 36,000 மாணவர்கள் தோல்வி அடைந்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. இந்த மாணவர்களில் பெரும்பாலானோர் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்பது மிகுந்த வேதனைக்குரியது. கல்வி திட்டத்தின் தரமும் கற்பித்தல் தரமும் குறைந்திருப்பதையே இது காட்டுகிறது. தமிழில் இத்தனை மாணவர்கள் தோல்வி அடைவது எதிர்காலத்தில் மாணவர்கள் தமிழ் பாடத்தை தேர்வு செய்யாமல் புறக்கணிக்கும் நிலை ஏற்படும். தாய்மொழி கல்வியை வலியுறுத்தும் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையும் அமல்படுத்தாமல் மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடி வருவது இந்த திறனற்ற திமுக அரசு. தமிழக கல்வித்துறை பாடத்திட்டங்களின் தரத்தையும் கற்பித்தல் தரத்தையும் உயர்த்த வேண்டிய அதே நேரத்தில் நாடெங்கும் உள்ள மத்திய அரசின் நவோதயா பள்ளிகளையும் தமிழகத்தில் அனுமதிக்க வேண்டிய அவசியமும் தெளிவாகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிராமப்புற மாணவர்களுக்கு 75% இடங்கள் மற்றும் மாணவிகளுக்கு 33% இடங்கள் என சமூக நிதியை நடைமுறைப்படுத்தியிருக்கும் நவோதயா பள்ளிகள் 9ஆம் வகுப்பு வரை எந்த கல்வி கட்டணமும் இன்றி செயல்படுவது குறிப்பிடத்தகுந்தது. அரசியல் காரணங்களுக்காக நவோதயா பள்ளிகளை அனுமதிக்காமல் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுக்காக மத்திய அரசு வழங்கும் கல்வி வாய்ப்புகளை தடுப்பது அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும். எனவே மாநில அரசின் கல்வி தரத்தையும் கற்பித்தல் தரத்தையும் உயர்த்தும் நடவடிக்கைகளை உடனடியாக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கிராமப்புற மாணவர்களுக்கான வரப்பிரசாதமான நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மேலும் அவர், ஜல்ஜீவன் திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்களில் ஊழல் செய்து பணம் சம்பாதிப்பதை குறிக்கோளாக கொண்டுள்ளது திமுக அரசு என தமிழக பாஜக தலைவர் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகில் உள்ள வஉசி மைதானத்தில் மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 14 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மேற்கூரை அரை மணி நேரம் மழைக்கு தாங்காமல் இடிந்து விழுந்துள்ளது. இதற்கு முந்தைய ஆட்சியில் டெண்டர் கோரப்பட்டாலும் பல பணிகள் 2021 பிறங்கே துவங்கின. மைதானத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்கும் முன் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை முதன்மை செயலாளரான அபூர்வா 2022 ஆகஸ்டில் புதுப்பித்தல் பணியை பார்வையிட்ட பின் அவை திருப்திகரமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். 8 மாத பயன்பாட்டிற்கு பின் இடிந்து விழுந்துள்ளது மேற்கூரை. யாரும் இல்லாத நேரத்தில் அது விழுந்ததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை. ஜல் ஜீவன் திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என அனைத்து மத்திய அரசின் திட்டங்களிலும் ஊழல் செய்து பணம் சம்பாதிப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டுள்ளது திமுக அரசு. பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் மைதானத்தில் புதுப்பித்தல் பணியை செய்தவர் மீதும் அதற்கு காரணமான அதிகாரிகள் மற்றும் துறை அமைச்சர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கோரியுள்ளார்.